தெய்வத்துக்கு சமமான உனக்கே ஒரு சாதாரண மனுஷருக்குள்ள பகை இருந்தா என் குறைய நான் யார் கிட்ட போய் சொல்லுவேன் யார் கிட்ட போய் சொல்லுவேன் உனக்கு ஒரு உயிர் தானே வேணும் என் கணவருக்கு பதிலா என்னையே கடிச்சு கொண்டு पाली कुछ सत्य मूचे
நான் மோடி வாய்ச்சேன்னா பரமசிவன் கைத்துல இருக்கிற பாம்பு அது படம் எடுக்கு சாமி. இது என்ன பிசாச்சு பாம்பு? இப்படிதான் கொச்சி ராஜா கிட்ட ஒரு மலைப்பாம்பு தகராறு பண்ணி நின்றது. எப்படி மோடிய படம் எடுத்தது? மலைப்பாம்பு படம் எடுத்ததா? பின்ன அதுக்குதான் சாமி இந்த படக்கம் வாங்கினேன். டெல்லியில பச்சை பாம்பு படம் எடுத்தது கொச்சில, அதுக்குதான் இந்த தங்க படக்கம். நம்ம மகுடிக்கு அவ்வளவு பவர் சாமி, இத வாயில வச்ச படம் எடுக்காத பாம்பே கிடையாது. இல்ல பைரவா, அது அப்படி ஒண்ணு சாதாரண பாம்பு இல்ல. ஊரை விட்டு ஊர் இல்ல, இந்த உலகத்தை விட்டே ஓடினா கூட அது என்ன விடாது போல் இருக்கு. அப்படி ஒரு வஞ்சத்தை தன் நெஞ்சிலேயே வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நான் ஒவ்வொரு நாளும் பயந்து சாகுறேன். இந்த கையில பாம்பு போய் நீ பயப்படுறதா தானே? இனிமே அந்த பாம்பு தான் பயப்படணும். கரையிட்டா இன்னைக்கு ராத்திரி எத்தனை மணிக்கு இங்க வரணும்னு சொல்லுவோம். கண் முன்னாடி அதை புடிச்சு பிச்சுக்கிறேன் பாரு. சரியா 9 மணிக்கு வந்து இந்த அட்வான்ஸ் 100 ரூபாய் வச்சுக்க, காரியத்தை முடிச்சிட்டீங்கன்னா மிச்சம் தரேன். வரேன் சார். இது உங்களுக்கு நல்லா இருக்கா? பாலை குடிச்ச பாம்பு பகை நினைக்காதுன்னு எவ்வளவோ சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க. அது பகைய மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டேங்கிறீங்களே. அது உங்களை கொல்லணும்னு அலையறத விட நீங்க அதை கொல்லணும்னு அவசரப்படுற வரிதான் அதிகமா இருக்கு. அர்த்தம் இல்லாம பேசாதே. அந்த பாம்பு பாலை குடிச்சிட்டு போயிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அது பாலை துப்பிட்டு போயிருக்கு. அதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது என்ன கொல்றதுக்குனே வந்த பாம்பு. அது என்ன கொல்லாம விடாது. அது என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அதை கொன்னுடும். ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, இந்த உலகத்துல நான் இருக்கணும்னா அது இருக்கக்கூடாது. அது இருக்கணும்னா நான் உயிர் வாழ முடியாது. நானா இல்ல அது, இந்த ரெண்டுல யார் உயிரோட இருக்கணுங்கிறத நீயே முடிவிச்சு. ஆமா இதுவும் அது மாதிரிதான் இருக்கு. நான் ஒருத்தன் இந்தாவது நான் பாம்பு 9 மணிக்கு வரும்னு சொன்னா மணி 11 ஆகுது. வர வர இந்த பாம்பு அவ்வளவு லேட்டா வருது. ஒருவேளை தூங்கிட்டு இருக்குமோ? எப்படி இருந்தா வரட்டும், பார்த்து விட்டுறது இல்ல. இது வேற மோடியதான் ஊத முடியல. குச்சம் இல்ல இப்படி ஒரு நெருப்பட்டு. நீதான் வழி செய்யும்.